Hi friends, welcome back to my YouTube channel Cake Forest. In this video, I will share the recipe of the honey nut cake. I will share a recipe of the honey nut cake. First, maida maavu eduthiruken. 1 1/4 கப்புக்கு மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடர் 1 1/4 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் பவுடர் பண்ணின sugar 1 1/4 கப் எடுத்துர்க்கேன். 7 முட்டை எடுத்துர்க்கேன். 1 பிஞ்ச் salt எடுத்துர்க்கேன். வெஜிடபிள் oil, vanilla essence எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா almond flavor essence எடுத்துர்க்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இல்லனா vanilla flavor ஆட் பண்ணினா போதும். Next பாத்தீங்கனா 1 kg cake 1/2 cup milk வேணும் நான் வந்து 1/2 cup plus 2 tablespoons சேர்த்து milk எடுத்துர்க்கேன் Next கேக்குக்கு தேவையான tin எல்லாமே oil வச்சு தடவிட்டு butter paper போட்டு எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு ஒரு 2 tier cake ஆர்டர் அதுக்காக தான் இத்தனை tin வச்சிருக்கேன் Next ஒரு mixing bowl எடுத்துக்கறேன் அதுல ஒரு சல்லடை வச்சு மைதா மாவையும் baking powder-ஐயும் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கறேன் 3 times மாத்தி மாத்தி சலிக்கணும் அப்பதான் கட்டி எதுவுமே இல்லாம மாவு நல்ல இதா கிடைக்கும் ஃபர்ஸ்ட் சல்லடையில மைதா மாவு எடுத்துக்கறேன் நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு நல்லா சலிச்சுக்கணும் 3 times மாத்தி மாத்தி நல்லா சலிச்சு எடுத்துக்கணும் அப்பதான் கட்டி எதுவுமே இல்லாம Mixing நல்லபடியா கிடைக்கும் அப்பதான் நம்ம ஸ்பாஞ்சுக்கு பண்ணும்போது அந்த கேக் ஸ்பாஞ்சுக்கு இடையிலயும் எந்த கட்டிகளும் இல்லாம கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கேன் அதுல 7 முட்டையும் உடைச்சி எடுத்துக்கறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 பிஞ்ச் salt ஆட் பண்றேன் Next, vanilla essence add பண்ணிக்கலாம் 1 kg க்கு 1 tablespoon vanilla essence நான் 1 1/4 kg பண்றதனால அதுக்கு 1 1/4 spoon vanilla essence add பண்றேன் Next, almond flavor essence 4 drops add பண்றேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லனா நீங்க skip பண்ணிக்கலாம் add பண்ணும்போது நல்ல ஒரு flavor கொடுக்கும் அதுக்காக தான் இத add பண்ணிக்கிறேன் Next, இதெல்லாம்மே நல்ல பீட்ரு வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எக் எசன்ஸ் எல்லாமே சேர்ந்து நல்ல பீட் ஆகி இந்த எக் ஒரு ஒயிட் கலர்ல தெரியும் அந்த அளவுக்கு வரது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நல்ல பீட் பண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து 1 kg பேட்டர் கூட இன்கிரிடியன்ட்ஸ் பத்தி மெஷர்மென்ட் பத்தி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் Battery வந்து white color இந்த மாதிரி வந்ததும் அதுக்கு அப்புறம் தான் பவுடர் பண்ணி வச்சிருக்க sugar add பண்ணனும் இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பவுடர் பண்ணின sugar 3 batches நம்ம add பண்ணனும் இப்போ நான் first batch add பண்ணிருக்கேன் add பண்ணிட்டு அத நல்லா பீட் பண்ணி எடுக்கணும் அந்த sugar வந்து நல்ல கரையற வரைக்கும் பீட் பண்ணனும் கீழ கட்டி எதுவும் புடிச்சிர கூடாது நம்ம பீட் பண்ணும்போதே அந்த பீட்டர்ல இருக்கிற கம்பில தட்டுப்படும் அப்படி இருந்துச்சுனா நமக்கு ஃபீல் ஆகும் அது பீட் பண்ணும்போதே அது செக் பண்ணி பார்த்து நல்ல பீட் பண்ணி எடுக்கணும் first batch நல்லா கரஞ்ச அப்புறம் தான் next batch add பண்ணனும் நீங்க மொத்தமாவும் add பண்ணி பீட் பண்ணலாம் maybe அது அடில கட்டி புடிச்சிடுச்சு அப்படினா நமக்கு கேக் பேட்டர் டின்ல விடும்போது அந்த கட்டி எல்லாம் அடில அப்படியே இருக்கும் அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்காது அதனால தான் 3 batches நீங்க add பண்ணி எடுக்கும்போது ரொம்ப நீட்டா உங்களுக்கு கிடைக்கும் 3 batches sugar add பண்ண அப்புறம் பீட்டரை ஸ்பீட்ல போட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும் அப்போ பேட்டர் வந்து நல்லா பீட் ஆகி ரொம்ப திக்கான கொஞ்சம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில கிடைக்கும் நீங்க வந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டு அந்த பீட்டரை எடுக்கும்போது பீட்டர்ல இருந்து அந்த எக் விழும்போது அது ஒரு ரிபன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது மடங்கி விழும் நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அது விழும் அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்க ஸ்டாப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து oil ஆட் பண்றேன்
1 kg 2 tablespoon oil. நான் வந்து ஒரு 3 tablespoon oil ஆட் பண்ணுறேன். ஆயில் போட்டுட்டு பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு ஒரு 2 times லைட்டாக பீட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது. பேட்டர் ஓவர் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்பாஞ்சோட ஹைட் எல்லாமே கம்மி ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஓவனை ப்ரீஹீட் போட்டுக்கிறேன். 180 degrees 10 minutes செட் பண்ணி ப்ரீஹீட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கேக் மிக்ஸை பேட்டரோட மிக்ஸ் பண்ணிடலாம். கேக் மிக்ஸையுமே 3 batches தான் நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேட்ச்சு கேக் மிக்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மில்க்கும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேட்டரு ஓவர் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ரொம்ப ஸ்லோவாக தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் கேக் பேட்டரு நல்ல ஹைட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். 3 batches ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ மிக்ஸ் பண்ண ஈஸியாகவும் இருக்கும். இல்லைனா ஒழுங்காக மிக்ஸ் ஆகி கிடைக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆட் பண்ணி அது நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் தான் நெக்ஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணணும். அப்போ தான் கேக் பேட்டர் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஹைட்டாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும், நிறைய ரெசிபி வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ் வரும். கண்டிப்பாக பாருங்கள். கேக் பேட்டரு ஓவர் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ரொம்ப கவனமாக நீங்கள் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கேக் பேட்டரு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நமக்கு தேவையான கேக் டின்னில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேக் பேட்டரை கேக் டின்னில் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். என்னோட கேக் ஸ்பாஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாமே எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு தான் இதை டீமோல்டு பண்ணணும். நான் நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு. இதை இனி டீமோல்டு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் கேக் எவ்வளவு நல்ல ஸ்பாஞ்சாக இருக்குது, சாஃப்டாக இருக்குன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கேக் எப்படி கட் பண்ணி க்ரம் கோட்டிங் பண்ணுறேன், ஐசிங் பண்ணுறேன், டிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.